عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا جنيم درند يلا ملا يهيربانين نلاديار غلي புனித மகிந்த இந்த ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நேரங்களை நன்மையின்பால் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே மார்க்கம் சம்பந்தமான பல்வேறு தகவல்களை தொடராக கேட்டு வருகிறோம் அந்த வரிசையிலே நபிகள் நாயும் செல்லாலே செல்லம் அவர்கள் கூறி சென்ற சிறப்பான நிகழ்வுகளை பற்றி அழகான நிகழ்வுகளை பற்றி அவர்கள் சொன்ன அறிவுரைகளை பற்றி நாம் கேட்டு வருகிறோம் நபி அவர்கள் சொன்ன பல்வேறு நிகழ்வுகளிலே இன்னும் குறிப்பிடத்தக்க பல்வேறு நிகழ்வுகள் இருக்கிறது முன் சென்ற சமுதாயத்தவர்கள் அவர்கள் நல்லவர்கள் என்றால் அவர்களுடைய காட்டிய வழிமுறைகள் தீயவர்கள் என்றால் அவர்கள் செய்த அந்த தீயவற்றிலே இருந்து நாம் விலகிக்கொள்கின்ற அந்த வழிமுறைகள் இதுபோன்ற பாடங்களை படிக்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் இந்த செய்திகளையெல்லாம் சொல்லி தருகிறார்கள் அந்த வரிசையில் இன்னொரு செய்தியையும் பார்ப்போம் நபிகள் நாயும் சல்லா அலீஸ்வலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் புகாரி போன்ற நூற்களிலே சில ஹதீஸ்களை பார்க்கலாம் தொட்டில் இருக்கின்ற பொழுதே அதாவது தொட்டிலே குழந்தையாக இருக்கின்ற பொழுதே மூன்று குழந்தைகள் பேசியிருக்கிறார்கள் பொதுவாக உலகத்தில் எந்த குழந்தையும் பேசாது அதுவும் தொட்டில் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பேசவே பேசாது ஆனாலும் இந்த சிறு பிராயத்திலேயே அவர்கள் பேசுகின்ற நிலையை வல்ல அல்லா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்று மூன்று குழந்தைகளுடைய நிலையை நபி அவர்கள் சொல்கிறார்கள் அதிலே ஒன்று ஈசா நபி ஈசா நபி அவர்கள் தொட்டில் இருக்கின்ற பொழுது பேசினார்கள் குரானிலே அதனுடைய வரலாறு வருகிறது ஈசா நபியுடைய தாயார் ஈசா நபியை பெற்றெடுக்கிறார்கள் குழந்தையோடு அந்த சமூகத்துக்கு மத்தியிலே வருகிறார்கள் வருகின்ற அந்த நேரத்திலே அந்த ஈசா நபியுடைய தாயை பார்த்து அந்த மக்கள் கேட்குறார்கள் அதாவது மரியமே உன்னுடைய சகோதரர்கள் உன்னுடைய பெற்றோர்கள் யாரும் இது போன்ற ஒரு கேடான செயலை செய்யவில்லையே தவறான வழியிலே நடக்கவில்லையே நீங்கள் ஏன் இப்படி தவறான வழியில் நடந்து இந்த குழந்தையை பெற்றெடுத்தீர்கள் என்ற ரீதியிலே அவர்கள் கேட்குறார்கள் ஆனால் நாம் குரானிலே படிக்கிறோம் மரியம் அலிஸ்லாம் அவர்கள் தவறான வழியில் அந்த குழந்தையை பெற்றெடுக்கவில்லை இறைவன் புறத்தில் இருந்து அவர்களுக்கு அந்த குழந்தை வந்தது என்பதெல்லாம் வரலாற்றிலே படிக்கிறோம் குரான் பல்வேறு இடங்களிலே இதை நமக்கு சொல்லி காட்டுகிறது அந்த நேரத்தில்தான் மக்கள் மரியம் அலிஸ்லாம் அவர்களை பார்த்து தவறான கேள்விகளை கேட்கின்ற அந்த நேரத்தில்தான் அவர்கள் தன்னுடைய குழந்தையை நோக்கி சுட்டி காட்டுகிறார்கள் அப்பொழுது ஈசா என்ற அந்த குழந்தை தொட்டில் பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை பேசியதாக அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் கால இன்னி அப்துல்லா ஆத்தான் எல் கிதாப் என்று அவர்கள் பேசினார்கள் அதாவது நான் அல்லாஹுடைய அடிமையாக இருக்கிறேன் அல்லாஹ் எனக்கு வேதத்தை அருள் இருக்கிறான் நான் நபியாக இருக்கிறேன் என்றெல்லாம் அந்த குழந்தை பேசிய அந்த வரலாறை குரானிலே அல்லாஹ் சொல்கிறான் அப்போ இந்த அடிப்படையில் ஒரு குழந்தை அதாவது மூன்று குழந்தை தொட்டில் பருவத்திலே பேசுகிறது அதிலே ஒரு குழந்தை வந்து ஈசா நபி ஈசா நபி அவர்கள் இப்படி சிறு வயதிலே அதாவது அவர்கள் பிறந்த அந்த நேரத்திலேயே அவர்கள் பேசி இருக்கிறார்கள் என்ற இந்த தகவல் அல்லாஹ் குரான்லே சொல்கிறார் இதே போன்று இன்னொரு குழந்தையை பற்றி நபிகள் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் முன் சென்ற காலத்திலே ஜுரைஜ் எங்கக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார் அவர் தொழுது கொண்டு இருக்கிறார் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவளுடைய தாய் அந்த மனிதரை அழைக்கிறார்கள் இவர் தொழுகிறாரா இல்லையா என்று கூட அந்த தாய் தெரியவில்லை ஆனால் இவர் தொழுது கொண்டே இருக்கிறார் தாய் வந்து திரும்ப திரும்ப அழைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஜுரைஜின் நினைக்கிறார் நாம் இறைவனுக்காக அவனிடத்தில் பேசுகின்ற விதமாக இந்த தொழுகையிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் இந்த நேரத்திலே தாய் அழைக்கிறாள் தொழுகையை விட்டுவிட்டு அந்த தாய்க்கு எப்படி பதில் அளிப்பதே என்று ஒரு குழப்பத்திலே தாய்க்கு பதில் அளிக்காமலேயே அவர்கள் தொழுகையை தொடர்ந்து அப்படியே தொழுது கொண்டே இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் கோபத்தின் உச்சிக்கே சென்ற அந்த தாய் ஜுரைஜ் அவர்களை மிக கடுமையாக பேசுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் இந்த ஜுரை என்னுடைய மகன் நான் அழைக்கின்ற பொழுது பதில் அளிக்காமல் இருக்கக்கூடிய இவன் கண்டிப்பாக ஒரு விபச்சாரியினுடைய முகத்தில் முழிக்காமல் இவருக்கு மரணம் ஏற்படாது என்ற ரீதியிலே அந்த தாய் கடுமையான வார்த்தைகளில் கடுமையான சொற்களை பேசி விடுகிறாள் இது ஒரு நேரத்தில் இப்படி நடக்கிறது அதற்கு பின்னால் இவருக்கு என்று சில ஆசிரமங்கள் இருக்கிறது அதிலே இவர் தங்கி பல்வேறு பணிகளை தாவா பணிகளை இவைகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் ஒரு நேரத்திலே அந்த ஆசிரமத்திற்கு ஒரு பெண்மணி வருகிறாள் அடிமை இனத்தை சார்ந்த ஒரு பெண்ணு அந்த பெண்ணு ஜுரைஜை தன்னுடைய ஆசைக்கு இணங்க அவள் அழைக்கிறாள் ஆனால் ஜுரைஜ் அவர்கள் அதைக்கு மறுக்கிறார்கள் இந்த பெண் தவறான வழிக்கு தவறான செயலை புரிவதற்கு ஜுரைஜை அழைக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஜுரைஜ் அவர்கள் நான் இதற்கு உடன்பட மாட்டேன் இதற்கு நான் கட்டுப்பட மாட்டேன் இறைவனை அஞ்சக்கூடிய ஒருவன் என்ற ரீதியிலே பதிலை சொல்லி அந்த பெண்ணுக்கு அந்த பெண் அழைத்த அந்த அழைப்பை மறுத்து விடுகிறார்கள் ஆனால் அந்த பெண் என்ன செய்கிறாள் நான் கூப்பிட்டு நீ வராமல் இருப்பதா ஒரு தவறான செயலை செய்வதற்கு நான் அழைத்தாலும் நீ வரத்தானே செய்யணும் உன்னை என்ன என்ன செய்கிறேன் பாரு அப்படிங்கிற கோணத்தில் அந்த பெண் சபதம் எடுத்து வேறொரு ஆட்டு இடையனோடு ஆடு மேய்க்கக்கூடிய ஒருவனோடு அவள் இல்லறத்தை வைத்து குழந்தையும் பெற்றெடுத்து விடுகிறாள் குழந்தையை பெற்றெடுத்துவிட்டு மீண்டும் அவள் இந்த ஆசிரமத்துக்கு வருகிறாள் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களும் வந்து நிற்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த பெண் சொல்கிறாள் இந்த குழந்தை என்பது ஜுரைஜி உடைய குழந்தை அப்போ அந்த குழந்தையை கொண்டு வந்த அந்த பெண்மணி குழந்தை வந்து இது குழந்தை தான் என்று அவள் பேசுகிறார் ஆனால் இந்த காட்சியை பார்த்த ஜுரைஜ் அவர்கள் திகைத்து போய் நிற்கிறாங்க இது எப்படி இந்த பெண்ணு நம்மை தவறான ஒரு வழிக்கு அழைத்தால் அதை நாம் மறுத்துட்டோம் இந்த பெண்ணு கூப்பிட்ட குரலுக்கு நாம் ஏனென்று கூட கேட்கவில்லை அவர் செய்கின்ற அந்த தீமைக்கு நாம் உடன்படவில்லை இருந்தாலும் இந்த பெண்மணி வந்து இப்படிப்பட்ட ஒரு பழிச்சொல்லை சொல்லை நம் மீது சுமத்துகிறாளே என்று எண்ணி அவங்க வருத்தப்பட்டு அதே நேரத்தில் இதுக்கு ஒரு தீர்வு வேணுமே அந்த குழந்தையை கொண்டு வா அப்படின்னு ஜுரேஜி கேட்டு ஜுரைஜி அவர்களே அந்த குழந்தையிடத்தில் பேசுகிறார்கள் மண் அபுக்க உன்னுடைய தாய் யாரு உன்னுடைய தந்தை யார் ஏன்னா இந்த குழந்தையுடைய தந்தை வந்து ஜுரைஜி என்று அந்த பெண்மணி அபாண்டமாக ஒரு பழியை சுமத்துகிறாள் அப்போ பழி சுமத்தப்பட்ட ஜுரை அவர்கள் இடத்துல பேசுகின்ற பொழுது அந்த குழந்தை அது பேசுகிறது அது பிறந்த அந்த சில நாட்கள்லேயே அந்த குழந்தையை பேசுகிறது என்னுடைய தந்தை வந்து ஒரு ஆட்டை மேய்க்கக்கூடிய இடை என் ஆட்டை மேய்க்கக்கூடியவன் தான் உடனே அந்த மக்கள் அத்தனை பேர்களுமே அங்கே இவர் மேலே சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டை அவர்கள் எல்லாம் பொய் என்று விளங்கி கொண்டார்கள் இதில் இன்னொரு தகவல் என்னவென்றால் இந்த பெண்மணி இந்த குழந்தையை கொண்டு வந்து ஜுரைஜ் அவர்கள் மீது பழியை சுமத்தி அவருடைய பிள்ளைதான் என்று சொன்ன உடனே அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேர்களுமே அவர் தங்கியிருந்த அந்த ஆசிரமத்தை எல்லாம் அடித்து நொறுக்கிறாங்க இவ்வளவு பெரிய அயோக்கியனா பொதுவாக அது எல்லாத்துக்கும் இயல்பான ஒரு தானே ஒரு தவறை செய்து விட்டார் என்றால் அவருக்கு மாலை மரியாதையெல்லாம் போட மாட்டாங்க தானே நல்லவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க தானே அதனால இவர் தவறு செய்து விட்டார் என்று அந்த பெண்மணி சொல்லிவிட்ட அந்த கருத்தை நம்பி இந்த எல்லாம் இடிக்கிறாங்க இப்போ இந்த குழந்தையை பேசிவிட்டது இது வந்து இவருடைய குழந்தை இல்ல இந்த குழந்தையினுடைய தகப்பன் ஒரு ஆடை மேய்க்கக்கூடிய ஒரு இடையந்தான் அப்படின்னு பேசின உடனே அந்த மக்கள் புரிந்து கொண்டு உடனே ஜுரேஜிட்ட வராங்க நாங்க அந்த ஆசிரமத்தை தங்கத்தினால கட்டித்தாரோம் ஏன்னா உங்கள் மேலே ஒரு அவதூறு சொல்லி அதை நாங்கள் நம்பிட்டோம்ல அப்போ அதுக்கு பரிகாரம் நாங்கள் செய்யணும் தானே அப்போ பரிகாரமாக நாங்கள் இப்படியே கட்டி தருகிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஜுரைஜ் அவங்க சொன்னாங்களாம் இல்லை இல்லை ஒரு மண்ணாலேயே நீங்கள் கட்டி தந்தால் போதும் முதல்ல எப்படி கட்டப்பட்டு இருந்ததோ அதே மாதிரி மண்ணிலேயே நீங்கள் கட்டினாலேயே போதும் அப்படின்னு சொல்லி இந்த வரலாறை நபி அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று மூன்றாவது ஒரு குழந்தை இந்த குழந்தையும் பேசியதாக நபிகள் நாயின் செல்ல அலே செல்லமாக அவர்கள் சொல்கிறார்கள் அது எப்படி ஒரு தாய் தன்னுடைய மடியிலே குழந்தை வைத்து இருக்கிறாள் அந்த குழந்தை தாயிட்ட இருந்து பால் அறிந்து கொண்டே இருக்கிறது இப்படி பால் அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு நல்ல அதாவது வசதி படைத்த ஒரு மனிதர் தன்னுடைய வாகனத்தில் குறுக்க அப்படியே போகிறார் அவருடைய மேனி மினுமினுப்பாக இருக்கிறது அவருடைய ஆண்கள் மிக நன்றாக இருக்கிறது நல்ல வசதி படைத்த தோற்றம் அவரிடத்தில் தெரிகிறது அப்ப இப்படி அந்த தாயை அந்த மனிதர் கடந்து செல்கின்ற பொழுது அந்த தாய் பேசுகிறாள் என்னுடைய குழந்தை இதே போன்ற ஒரு மனிதனாக நீ ஆக்கு எப்படி செழிப்பாக செல்வ செழிப்போடு இவர் இவர் இருக்கிறாரோ இந்த மனிதர் போகிறாரோ இந்த மனிதரை போட்டு என்னுடைய மடியில் இருக்கக்கூடிய குழந்தையை நீ ஆக்கு யதார்த்தமாக யாரும் கேட்கறதானே ஒரு நல்ல மனுஷனை பார்த்தா ஒரு தாய் என்ன கேட்பாங்க என் பிள்ளையும் இப்படி ஆக்கு இந்த நல்ல மனுஷனை மாதிரி ஆக்கு இது யதார்த்தமாக உள்ளது அப்போ வசதி வாய்ப்போடு செழிப்போடு இருக்கக்கூடிய அந்த மனிதனை பார்த்த உடனே தாய் அவர்கள் கேட்குறார்கள் என் பிள்ளையும் இப்படி வசதியாக வரணும் இந்த மனுஷனை மாதிரி வரணும் உடனே பால் குடித்து கொண்டிருந்த அந்த குழந்தை தன்னுடைய வாயை அவங்களுடைய மார்பகத்தில் இருந்து வெளியே எடுத்துவிட்டு யா ல்லா இந்த மனிதர் மாதிரி என்ன ஆய்க்கிறாத இந்த மனிதர் மாதிரி என்ன ஆக்கி விடாதே என்று அந்த குழந்தை பேசுகிறது அதுக்கடுத்து இந்த பெண்ணு மீண்டும் அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னொரு அடிமை பெண்ணு அவங்களை கடந்து செல்கிறாங்க அப்படி கடந்து செல்கின்ற அந்த நேரத்தில் இந்த பெண்மணி தாய் பால் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தாய் சொல்கிறாங்க யாள்லா என் பிள்ளைய இந்த பெண்ணை போன்று இந்த அடிமை பெண் இருக்கிறாளா இல்லையா இவளை போன்று நீ ஆக்கிறாத உடனே பால் கொடுத்து கொண்டிருந்த அந்த குழந்தை வாயை எடுத்து விட்டு யா யாள்லா இந்த தாய் மாதிரி இந்த அடிமை பெண்ணை மாதிரி என்ன நீ ஆக்கு என்று அந்த குழந்தை பேசுகிறது ஏன் இப்படி சொல்லணும் அந்த குழந்தை வசதியான ஒரு ஆளை பார்த்து ஏன் இதை மாதிரி இருக்கட்டும் என்று அந்த தாய் கேட்கின்ற பொழுது இல்லை இவனை மாதிரி ஆய்க்கிறாத ஒரு அடிமை பெண்ணு போகிறா அவனை மாதிரி ஆய்க்கிறாதை என்று அந்த தாய் கேட்கும்போது இந்த குழந்தையை சொல்கிறது இல்லை இல்லை இந்த பெண்ணு மாதிரி என்னை ஆக்கு ஏன் அப்படி சொல்லணும்னா அந்த வசதியாக போனானா இல்லையா அந்த மனிதர் என்பவர் அவர் அடைக்கி ஆளக்கூடிய மிக கொடூரம் மனம் படைத்த ஒரு மனிதர் வசதி இருக்கலாம் நல்ல செல்வாக்கு இருக்கலாம் ஆனால் அதனுடைய பின்னணியில் மனிதர்களுக்கு தெரியாத இன்னொரு குணம் ஒழிந்து இருக்கிறது அவர் மக்களை அடைக்கி ஆளக்கூடியவர் கடுமையான மனம் கொண்டவர் கல் மனசு உடைய ஆளு அப்போ கல் மனசு மாதிரி இருக்கக்கூடிய இவரை மாதிரியே நான் வரணும் அந்த குழந்தை அல்லா ஏதோ அவங்களுடைய உள்ளத்தில் போட்டு இருக்கிறான் அதை அந்த குழந்தை பேசுகிறது அந்த அடிமை பெண்ணு மாதிரி ஏன் வரணும் அடிமை பெண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தானே அவங்க மாதிரி ஏன் வரணும் அதுக்கு ஏன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா அந்த அடிமை பெண்ணை பற்றி மற்றவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க தப்பான விமர்சனம் என்ன தப்பான விமர்சனம் இந்த அடிமை பெண்ணு வந்து விபச்சாரி இந்த அடிமை பெண்ணு வந்து திருடக்கூடியவா மோசமானவா என்றெல்லாம் மக்கள் அந்த பெண்ணை பற்றி கடுமையான மோசமான அவதூறான ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க ஆனால் அந்த பெண் அப்படி அல்ல அடிமையாக இருந்தாலும் கற்பொழுக்கமாக இருக்கக்கூடிய பெண் காசு பண வசதி இல்லாமல் இருந்தாலும் திருடாத ஒரு பெண் அந்த பெண்ணே ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணு ஞானயமான ஒரு பெண்ணே அந்த பெண்ணை பற்றி இவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அடிமையாக இருந்தும் கற்பை பாதுகாத்து வசதி குறைவாக இருந்தும் அடுத்தவனுடைய காசுக்கு ஆசைப்படாமல் நேர்மையோடு வாழுகின்ற இந்த பெண்ணை போல தான் நான் இருக்கணும் எதுதான் அவங்க விரும்பியிருக்கிறாங்க அப்ப இந்த ஹதீசுகளை எல்லாம் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் தொட்டில் பேசிய இந்த மூன்று குழந்தைகளுடைய வரலாறையும் நபிகள் நாயம் சல்லா சொல்லிட்டு இவங்க தான் குழந்தை பருவத்திலே தொட்டில் இருக்கும் போது பேசிய மூன்று குழந்தைகள் இவர்களை தவிர வேறு யாருமே தொட்டில் இருக்கும்போது பேசியது இல்லை என்ற செய்தியையும் நபி அவர்கள் சொல்கிறார்கள் இதுலேயும் நம்மளுக்கு பல்வேறு பாடங்கள் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு பாடம் என்ன தெரியுமா ஒரு நெருக்கடி இந்த மூணு சம்பவத்திலையும் பல்வேறு நெருக்கடிகளை அவர்கள் சந்திக்கிறாங்க மரியம் இஸ்லாம் அவங்க நெருக்கடியை சந்திக்கிறாங்க ஜுரைஜ் அவர்கள் கடுமையான ஒரு நெருக்கடியை சந்திக்கிறாங்க அப்பொழுதுதான் அந்த குழந்தைகள் பேசுகிறது அதுவும் பாலியல் குற்றச்சாட்டு ரீதியாக அவங்கள் மேலே அவதூறு பரப்பப்படுகிறது இவ்வளவு கொடுமையான அவதூறுகள் பரப்பப்படுகின்ற அந்த நேரத்தில் தான் அந்த குழந்தை பேசுகிறது என்ன விளங்குகிறது இன்றைக்கும் இதில் ரசூலாக சொன்னாங்கன்னா சும்மா சொல்ல மாட்டாங்கல்ல அதிலேருந்து பாடம் படிப்பினை இருப்பதுனால தானே ரசூல்லா இப்படி எல்லாம் பேசுகிறாங்க சும்மா கதை சொல்வதற்காக ரசூல்லா சொல்லுவாங்க கதையை கேட்டுட்டு போங்க அப்படிங்கிறதுக்காக ரசூல்லா சொல்லுவாங்க முன்னோர்களுடைய வழியை ரசூல்லா இப்படி பேசுகிறார்கள் என்றால் அதிலே மிகப்பெரிய பாடம் என்ன பாடம் இருக்கிறது கண்டிப்பாக இதில் ஒரு மூமின் அல்லாவை அஞ்சக்கூடிய ஒரு மனிதன் அவனுக்கு இது போன்ற பல்வேறு தொல்லைகள் வரத்தான் செய்யும் வராமல்லாம் இருக்காது பல்வேறு துன்பங்கள் பிரச்சனைகள் அவனுக்கு வரும் ஆனால் இறைவனுடைய உதவி இருக்கும் இறைவன் இந்த மனுஷனை கைவிட மாட்டான் எவ்வளோ பெரிய கஷ்டம் வரட்டுமே எவ்வளோ பெரிய துன்பம் வரட்டுமே எவ்வளோ பெரிய பிரச்சனை வரட்டுமே அல்லா கை விட்டுருவானா இந்த பிரச்சனைனாலேயே இந்த மண்ணை விட்டு நாம் கொலை செய்யப்பட்டாலும் மறுமையில் மகத்தான ஒரு வெற்றி இறைவன் நம்மளுக்கு தரமாட்டானா நம்ம என்ன நினைக்கிறோம் பிரச்சனை வந்துருச்சே அல்லாவை இருக்கிறோம் மூமினாக இருக்கிறோம் ஐங்கால கர தொழுகையை கரெக்டாக நிறைவேற்றுகிறோம் சரியாக நோன்பு வைக்கிறோம் இப்படிப்பட்ட நல்லடியார்களுக்காக அல்லா இப்படிப்பட்ட ஒரு சோதனையை தரணும் ஏன் இவ்வளோ பெரிய சோதனை இறைவன் இப்படிலாம் நினைக்கிறோமே இப்படி நினைக்கக்கூடாதுங்கிறான் சோதனைகள் என்பது மூமின்களுக்கு சகஜம் எல்லா மூமினுகளுக்கும் இறைவன் சோதனையை தந்து கொண்டே தான் இருப்பான் அப்போ அந்த சோதனை வருகின்ற பொழுது இறைவனுடைய உதவியும் வரும் சோதனை மட்டும் அல்ல அனுப்புறது இல்லை அல்லாவுடைய உதவியும் சேர்ந்து தான் வரும் அப்போ இறைவனுடைய உதவி கொஞ்சம் தாமதம் வருது அல்லது மறுமையில் இறைவன் தருகிறான் என்பதற்காக வேண்டி அதை உதாசீனப்படுத்த முடியாது மோமீன்களுக்கு இதில் உள்ள மிகப்பெரிய பாடமே அதுதான் எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய பிரச்சனை என்ன வந்தாலும் அதனை தொடர்ந்து இறைவனுடைய உதவியும் இறைவனுடைய அருளும் மோமீன்களுக்கு உண்டு ஒரு சமயம் இதை மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தோம் பல்வேறு கஷ்டங்களை நாம் அனுபவித்தோம் உலகத்தில் எந்த தீர்வும் இல்லைன்னா அதோடு முடிஞ்சு போயிடுமா நாம் பட்ட கஷ்டம் ஒவ்வொன்றுக்கும் மறுமையில் அல்லா தர தரமாட்டானா நபி அவர்கள் அதுதானே தானே சொல்லி தராங்க ஒரு மூமினுக்கு காலில் முள் தைக்கக்கூடிய அது மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டாலும் அதுக்கும் அவனுக்கு நன்மை இருக்கிறது ரசுலா சொல்லுகின்ற இந்த செய்தியை பார்க்கத்தானே செய்கிறோம் யாருக்கு தான் முள் தைக்கலை யாருக்கு தான் கல் கல் குத்தலை கல் வெட்டலை எல்லாத்துக்கும் இது மாதிரி சின்ன சின்ன காயங்கள் சின்ன சின்ன உபாதைகள் எல்லா மனுஷனுக்கும் இருக்கத்தானே செய்யும் அத்தனை மனுஷனுக்கும் இருக்கும் ஆனால் இதன் மூலமாக அல்ல மறுமையிலே நமக்கு மகத்தான ஒரு நன்மையை தருகிறேன் நன்மையை தர்றதுனால தான் உலகத்தில் இந்த மாதிரி சிரமங்களை இறைவன் தருகிறான் இதை இந்த செய்திகளில் இருந்து பல்வேறு பாடங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு பாடமாக இதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே போன்று இன்னும் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முன் சென்ற சமுதாயத்தை பற்றி பல்வேறு தகவல்களை சொல்லித்தாராங்க இப்போ உலகத்தில் சமீபத்தில் இப்போ நடைமுறையில் இருக்கிறது இந்த கொரோனா நோய் எல்லா மக்களுக்கும் பரவுகிறது இதையும் ரசூசல்லா அலிசல்லம் இந்த தொற்று வியாதிகளை பற்றி பரவக்கூடிய இந்த வியாதிகளை பற்றி அது எப்போ வந்துச்சு எந்த காலத்தில் வந்துச்சு ஏன் வருகிறது அதையும் ர நமக்கு ஒரு பாடமாக தராங்க முன் சென்ற வரலாறுகளில் இருந்தே நபி அவர்கள் சொல்கிறாங்க சஹாபாக்கள் நபி இடத்துல வந்து கேட்குறாங்க அந்த தாவுன் என்று சொல்லப்படுகின்ற தொற்று வியாதிகளை பற்றி நபி அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க தாவுன்னா என்ன தொற்று வியாதின்னா வருதே அது என்ன அப்போதான் நபிகள் நாயன் செல்லா அலே அவங்க சொல்கிறாங்க தொற்று வியாதி என்று சொல்லப்படுகின்ற இந்த தாவுன் என்பது அது ஒரு இடத்தில் இருக்கும் என்றால் அந்த இடத்திற்கு நீங்க போகாதீங்க அந்த இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அதில் இருந்து வெளியேறாதீங்க இப்படி எங்கே தொற்று வியாதி இருக்கிறதோ அங்கே நீங்க போகவும் செய்யாதீங்க அங்கே இருந்தால் அதை விட்டு வெளியே வராதீர்கள் மற்ற ஹதீசுகள்னா எப்படி வரும் தாவூனை பற்றி நபி சொல்லா நபி தோழர்கள் நபி இடத்துல கேட்பாங்க அப்பொழுது நபி அவர்கள் சொல்வார்கள் உங்களுக்கு முன் சென்ற இஸ்ரவேலர் சமுதாயத்திற்கு அல்லது முன் சென்ற சில சமுதாயத்தவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய ஒரு வேதனை இந்த தொற்று வியாதி என்பது உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு அல்லாஹ் இறக்கிய ஒரு வியாதனை வியாதி இது ஒரு வேதனை இது அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்வார்கள் இப்படி இந்த வேதனை எந்த இடத்தில் இறக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் வாழக்கூடிய மூமின்கள் இந்த வியாதினால் இறந்து விடுவார்கள் என்றால் அது அவர்களுக்கு அருள் அதே நேரத்தில் காஃபிர்களாக இருந்து இந்த வியாதியில் அவர்கள் இறந்து விடுவார்கள் என்றால் அவர்களுக்கு இது அதாபு வேதனை மோமின்களுக்கு வேதனை இல்லை அவர்களுக்கு இது ரஹமத்து அல்லாஹுடைய அருள் காஃபிர்களுக்கு இது வேதனை என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு அந்த ஹதீசனுடைய தொடர்ல ரசோல்லா சொல்லுவாங்க இன்னும் இந்த வியாதி என்பது இந்த தொற்று வியாதி என்பது அவ்வப்போது வரும் போகும் ரசோல்லா அதையும் சேர்த்து சொல்லுவாங்க அது முடிஞ்சு போச்சு இல்ல ஒரு சமுதாயத்திற்கு அது வந்துச்சு அவங்களை வந்துச்சு அவர்களை தண்டிப்பதற்காக அதோடு முடிஞ்சு போச்சு என்று சொல்லாம இது இப்பவும் வரும் வந்துட்டு போவும் செய்யும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் புகாரி மற்றும் முஸ்லீம்களில் நூற்களில் இந்த அதிசகளை பார்க்கலாம் என்ன விளங்குது இந்த தொற்று வியாதி என்பது இன்னைக்கும் பரவி கொண்டுதானே இருக்கிறது இப்போ கொரோனா இருக்குது பல ஆண்டுகளுக்கு முன்னால் மலேரியான்னு வந்துச்சு அல்லது வந்து காலரா வியாதின்னு வந்துச்சு இப்படி பல்வேறு வியாதிகள் தொற்று வியாதிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரத்தான் செய்கிறது ஆனால் இதனுடைய அடிப்படை ஆணி இந்த வியாதி எப்பொழுது புறப்பட்டது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு காலத்தில் ஒன்று பனி காலம் காலங்கிறாங்க அல்லது இன்னொரு ரிவாயத்தில் முன் சென்ற சமுதாயத்தவர்களுக்கு வேதனை தருவதற்காக வேண்டிய அல்லா இப்படி இறக்கணும் இந்த வியாதியை இறக்கணும் என்று நாயகம் இந்த செய்தியில் நமக்கு தெளிவாக ஒரு பாடத்தை ஒரு படிப்பினையும் தராங்க என்ன விளங்குது இன்னைக்கும் கொரோனா வருது அது வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் எந்த இடத்தில் அது இருக்குதோ அங்கே போகக்கூடாது அல்லது அங்கேருந்து வெளியே வரக்கூடாது இது ஒரு முக்கியமான ஒரு பாடம் இந்த பாடத்தையெல்லாம் கடைபிடிக்காதனால தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு கொரோனா மக்களை துரத்து துரத்துன்னு துரத்துது எல்லாரும் லேட்டாக சொல்கிறான் அதாவது இந்தியாவில் கூட ஜனவரி மாதமே கொரோனா வந்துவிட்டது என்று அரசாங்கமே அறிவிக்குது அப்போ ஜனவரியிலையே இது போன்ற ஊரடங்கு உத்தரவு போட்டிருந்தால் இவ்வளவு பரவி இருக்காது வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய அந்த பயணிகளை தனிமைப்படுத்தி இருந்தால் இவ்வளோ பிரச்சனையும் வராது கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரி மார்ச் இறுதி வரையிலையும் ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் பேர் வெளிநாட்டுக்காரன் உங்கள் வந்துட்டு போயிருக்கிறாங்கண்ணா இப்படின்னு சொல்கிறது யாரு நம்ம சொல்லலை அதுவும் இவங்க தான் சொல்கிறாங்க யார் அரசாங்கம் தான் சொல்லுது ஆனால் ஒன்றரை லட்சம் பேர் கொரோனா பரவியதற்கு பின்னால இந்தியாவுக்கு வெளிநாட்டில் இருந்து வந்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் மூலமாக பரவாதா இப்போ உட்கார்ந்துக்கிட்டு நீ வெளியே வராது அவன் வழிய வரக்கூடாது தெருவெல்லாம் இழுத்து மூடு கடைகளுக்கு போகாத எவ்வளவு சட்டங்கள் இது சிம்பிளா ரசூலாவுடைய வாழ்க்கையை இந்த அரசாங்கம் பின்பற்றி இருந்தால் இன்றைக்கு இத்தனை மக்கள் இறக்க தேவையில்லையா உலகம் முழுவதும் ரெண்டு லட்சம் மக்களை தாண்டி இறப்பு விகிதத்தை சொல்கிறாங்க சதவிகிதத்தை இறப்பினுடைய எண்ணிக்கையை சொல்கிறாங்க இந்தியாவுலேயும் இறப்பினுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் கூட்டிக்கிட்டே இருக்கிறது அப்போ இதெல்லாம் என்ன காரணம் இந்த செய்திகளை புறந்தள்ளது ரசூலா அவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க இது அல்லாஹுடைய வேதனை தாப்பா மோமினாய் இருந்தா தான் அருள் காபிராகி இருந்தால் வேதனை தான் இருந்தாலும் அந்த இடத்துக்கு நீங்கள் போகாதீங்கன்னு ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் இவ்வளவு அற்புதமான ஒரு அறிவுரையை சொன்னாங்க இந்த அறிவுரையை இந்த சமூகம் புறந்தள்ளியதுனால தான் இன்றைக்கு எல்லா மக்களும் கஷ்டப்படுகின்ற நிலை கொரோனா வந்தவன் மட்டுமா கஷ்டப்படுறான் கொரோனானா என்னனே தெரியாத அத்தனை மக்களும் கோடான கோடி மக்களும் கஷ்டப்படுறான் வீட்டை விட்டு வெளிய வர முடியலை தொழில் பண்ண முடியலை சொந்த பந்தங்களை போய் பார்க்க முடியலை யாரு யாருக்கா ஒரு ஆளுக்கு கொரோனா வந்து அவனை போய் ஃபோனில் விசாரிச்சான்னு வைங்களேன் உனக்கும் கொரோனா வந்துடுச்சுன்னு நம்மளையும் செய்து எடுத்துகிட்டு போகிறான் இப்போ எவ்வளோ பெரிய கொடுமை எவ்வளோ பெரிய சிக்கல் இது அரசாங்கத்துக்கும் சிக்கல் தான் தனி மனுஷனுக்கும் சிக்கல் தான் அனைத்து மக்களுக்கும் சிக்கல் தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கு இது சிக்கல் தானே ஆனால் இது என்னைக்கு இந்த ஹதீசை புறந்தள்ளப்படுகிறதோ அன்னைக்கெல்லாம் இது போன்ற சிக்கல் வரத்தான் செய்யும் அப்போ அதனால் இந்த இது போன்ற அதாவது பல்வேறு வியாதிகள் இது எல்லாம் வந்து முன் சென்ற சமுதாயத்திற்கு அவர்கள் செய்த தீமையின் காரணத்தினால் அவர்கள் செய்த பாபத்தின் காரணத்தினால் தண்டிப்பதற்காக வேண்டியே இறக்கியிருக்கிறான் அதை வழங்கிக்கிடுங்க இன்றைக்கி என்னன்னு நம்மளுக்கு தெரியாது இன்னைக்கு அல்லாஹ் ஏன் கொரோனா இறக்குனா தண்டிப்பதற்காக இறக்குனான்னா அல்ல வே அது நம்மளுக்கு தெரியாது ஆனால் அல்லாவுடைய வேதனை அது யாரை தண்டிக்கிறான் யாரை மன்னிக்கிறான் நம்ம நபி இல்லை நம்மளுக்கு வகி வராது நம்ம அதை தீர்மானிக்க முடியாது அதே நேரத்தில் முன்னால் வாழ்ந்த அந்த சமுதாயத்திற்கு வேதனைக்காமடி இறக்கியிருக்கிறான் என்பதையும் நம்ம இதில் இருந்து புரிந்து கொள்ளலாம் அப்போ இந்த அடிப்படையில் இது போன்ற வியாதிகள் பரவுகின்ற பொழுது இறைவனை நினைக்கணும் அல்லாஹூடைய நாட்டத்தினால்தாப்பா இது வருது அல்லாஹுடைய பேச்சை கேளுங்கடா இறைவனுடைய பேச்சை கொஞ்சம் கேட்டு அவனுக்கு நன்றி செலுத்துங்க என்ற அந்த சிந்தனை நம்மளுக்கு வரணும் என்பதும் இந்த ஹதீஸில் வந்து நமக்கு தெரிய வேண்டிய பாடங்களில் இன்னொரு பாடம் அதே மாதிரி நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒன்று இந்த முன்னோர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தீமை என்ன தெரியுமா நல்ல வசதியானவனாக இருந்தாச்சுன்னா அவனுக்கு ஒரு நிலை ஏழையாக இருந்தாச்சுன்னா அவனுக்கு ஒரு நிலை பாகுபாடு பார்ப்பான் வசதி படைத்தவர்களுக்கு ஒரு நிலையும் வசதி இல்லாதவர்களுக்கு ஒரு நிலையும் இன்னைக்கும் சமூகத்தில் இதெல்லாம் மலிஞ்சு இருக்குது ஒருத்தன் வசதியானவன் வந்தானுங்களேன் அவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் மதிப்பும் ஒரு ஏழைக்கு கொடுக்க மாட்டோம் ரெண்டு பேரும் தானே காசு பணத்தை வைத்தால் மனிதனை இடை போடுவது ஆனால் இன்றைக்கு காசு பணத்தை வைத்து மனிதனை இடை போடுகின்ற அந்த நிலையெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆனால் மார்க்கம் அதை வன்மையாக கண்டிக்கிறது எப்படி கண்டிக்கிறது அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு செய்தி நபிகள் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் காலத்தில் ஒரு போர்க்களத்தில் ஒரு பெண்மணி வந்து போர்க்களத்தினுடைய கனிமத்து பொருளை திருவிட்டாங்க மசூமியா குலத்தை சேர்ந்த அந்த பெண்ணு அப்ப அவங்களுடைய கையை வெட்டணும் என்ற நிலை வருகிறது அப்பொழுது தான் நபீர் நாயிம் சல்லா அலிசல்லம் அவங்கள்ட்ட வந்து சஹாபாக்கள்னா நம்ம பரிந்து பேசுவோம் ரசூலாட்ட போய் இதை பேசுறது யாரு ரசூலாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உஷாமா போய் பேசட்டும் அப்படின்னு உஷாமாவை அனுப்பி விடுறாங்க அந்த பெண்ணுடைய கை வெட்டப்படாமல் இருந்தால் நல்லது தானே ஏன்னா உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அப்படிங்கிற கருத்தில் உஷாமாவை பேச வைக்கிறாங்க உஷாமா ரசூலாட்டை பேசும்போது தான் தான் ரசூலாவுக்கு கடுமையான கோபம் வருகிறது அப்பொழுது தான் ரசூலா சொல்கிறாங்க உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தவர்கள் அவங்க நாசமாக போனாங்களே அழிஞ்சு போனாங்களே அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியுமா அவர்களில் உயர்ந்தவர்கள் இது போன்ற தவறை செய்தால் திருடினால் அந்த உயர்ந்தவர்கள் உடைய கை வெட்டப்படாது அவர்களில் பலவீனமானவர்கள் ஏழைகள் இது போன்ற ஒரு காரியத்தை செய்தால் அவருடைய கைகள் வெட்டப்படும் என்று ஒரு நிலையை வச்சாங்களே தான் அந்த சமூகம் இவ்வளவு பெரிய கேவலமா நிலைக்கு ஆளாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசோல்லா கடைசியாக சொல்லுவாங்க என்னுடைய மகள் ல பாத்திமா ஃபாத்திமானுடைய கையையும் நான் வெட்டுவேன் ரசூலா வந்து அன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வை அப்படியே சுட்டிக்காட்டி இப்ப நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க இது உங்களுடைய செயலாக இருக்கலாம் நீங்கள் செய்கின்ற தவறாக இருக்கலாம் ஆனால் இது முன்னோர்கள்ட்ட இருந்த அந்த கெட்டவர்கள் வாழ்ந்தார்களா இல்லையா அவங்கள்ட்ட இருந்த ஒரு கெட்ட பண்பு இந்த பண்பை தூக்கிட்டு வரலாமா இது போன்ற ஒரு கேடு கெட்ட பண்பு உங்கள்கிட்ட இருக்கலாமா எப்படி நீங்கள் இது போன்ற ஒரு நீங்க வாழ முடியும் என்று நபி அவர்கள் சகாபாக்களை நமக்கு இதுல எவ்வளவு பெரிய பாடமும் படிப்பினையும் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பாடத்தை நம்ம படிக்க வேண்டி இருக்குது இன்னைக்கும் ஏற்றத்தாழ்வு சமூகத்தில் மலிந்து இருக்கத்தானே செய்கிறது உயர்ந்தவன் என்றால் தாழ்ந்தவன் என்றால் அவனை பாகுபாடு பார்க்கிறது பெரிய அதாவது ஒரு பதவி இருந்தால் அவனை ஒரு மாதிரியும் பதவியே இல்லை என்றால் அவனை இன்னொரு மாதிரியும் உலகமே இன்னைக்கு அப்படி தான் போய்கிட்டே இருக்கிறது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அல்லது உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி இந்த ஏற்றத்தாழ்வுகள் இந்த மண்ணில் இன்றைக்கும் நிலைக்கிறது ஆனால் ரசூல்லா முதல்ல ஒழித்ததே இந்த ஏற்றத்தாழ்வு தான் காசு பணத்தை வச்சு நீ பெரியவன் சின்னவன் பாகுபாடு பார்க்காத பிறப்பை வைத்து ஏற்றத்தாழ்வு பார்க்காத அல்லது பதவிகளை வைத்து நீ தாழ்வு பார்க்காத இது எல்லாமே இறைவன் ஒரு மனுஷனுக்கு கொடுப்பான் ஒரு மனுஷனுக்கு எடுப்பான் நிரந்தரம் கிடையாது எது 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 எதில் என்ன நிரந்தரம் காசு பணம் நிரந்தரமா அல்லது வேறு ஏதாவது பொருளாதாரம் நிரந்தரமா எது நிரந்தரம் ஒன்றுமே நிரந்தரம் இல்லையா நம்ம வாழ்வதே நிரந்தரம் இல்லையே இன்னைக்கு இந்த பேச்சை பேசுகிறோம் நீங்க கேக்குறீங்க எத்தனை நாளைக்கு வாழ்வோம் அப்போ நம்மளே நிரந்தரம் இல்லை என்றால் வேற எது நிரந்தரமாக இருக்கும் அதனால இந்த ஏற்றத்தாழ்வு அத்தனையும் உடைச்சு தகர்த்து எரிந்தாங்க இந்த கேடுகட்ட பழக்கமெல்லாம் முன் சென்ற கேடுகட்டவர்கிட்ட இருந்துச்சு மோசமானவர்கள்ட்ட இருந்துச்சு இந்த பழக்கத்தையெல்லாம் இங்க இழுத்து கொண்டு வராதீர்கள் என்று நபி அவர்கள் கடுமையாக கண்டிக்கிறாங்க இந்த பாடங்களை இதில் இருந்து நாம படிக்க வேண்டும் இன்றைக்கு உண்டான நேரம் நெருங்கி விட்டது கேள்விகள் இன்ஷாலா கேட்போம் இன்றைக்கு உண்டான கேள்வி அதாவது நடைமுறை சார்ந்த ஒரு கேள்வி நாம் சொன்ன ஹதீஸில் இருந்து நபியல் நாயிம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் கொள்ள நோய் வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறாங்க கொள்ள நோய் வந்தால் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது தொற்று வியாதி வந்தால் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில் ரசூலா தெளிவாக விளக்கியிருக்கிறாங்க இப்போ கேள்வியே அதுதான் கொள்ளை நோயி அல்லது தொற்று வியாதி வந்தால் நாம் என்ன செய்யக்கூடாது இதை உங்களுடைய பதிலாக இந்த முதல் கேள்விக்கு உங்களுடைய பதிலாக சொல்லுங்க போன்று ரெண்டாவது கேள்வி அந்த மூன்று குழந்தைகளை பற்றி நம்ம படித்தோம் தொட்டிலில் பேசக்கூடிய மூன்று குழந்தைகள் அதில் மூன்றாவது ஒரு குழந்தை இந்த பெண்ணை மாதிரி என்னை ஆக்கு அல்லது இந்த ஆணை மாதிரி என்னை ஆக்கிறாத அப்படின்னு அது பேசியதாக வருது எதற்காக வேண்டி இந்த பெண்ணை மாதிரி அல்லது இந்த ஆணை மாதிரி ஆனை மாதிரி ஆக்காத இந்த பெண்ணை மாதிரி என்னை ஆக்கு அப்படின்னு அந்த குழந்தை பேசுவதற்குண்டான காரணம் என்ன வழங்குதா அதாவது மூன்றாவது குழந்தை தொட்டிலில் பேசக்கூடிய அந்த மூன்றாவது குழந்தை ஒரு ஆண் போகிறாங்க இவ மாதிரி என்னை ஆக்கிறாதங்குது ஒரு பெண் போகிறாங்க இந்த பெண்ணை மாதிரி என்ன ஆக்குங்குது என்ன காரணத்திற்காக வேண்டி இந்த குழந்தை இப்படி சொல்லியது இந்த இரண்டு கேள்விக்குண்டான பதிலை நம்முடைய ஜமாத்தினுடைய வாட்ஸ்அப்பு எண்ணுக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்கள் இன்ஷால்லாம் உங்களுக்கு ஜமாத்தினுடைய பரிசு வந்து சேரும் வல்லாம் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருச்சைவானாக வாகுதாவான அஹமதுல்லாஹி அபுல்லா ஆலமின்